இன்று முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் நீதிமன்றம் தடை விதித்திருப்பது குறித்து, தள்ளுபடி செய்திருப்பது குறித்து பேசினோம். அதற்காக சந்தித்தோம். எங்கள் மருத்துவரையா அவர்கள் கொடுத்த ஒரு நீண்ட கடிதத்தை முதலமைச்சர் அவரிடத்தில் கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக படித்தார்கள். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவரையாவினுடைய கடிதத்தை ஏற்றுக்கொண்டு மேல்முறையீடு செய்ய வேண்டும், இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கட்டாயம் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். குறிப்பாக நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் எங்கள் மருத்துவரையா அவர்களுக்கும் பேர் இடி விழுந்ததாக, பேர் அதிர்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். இந்த இடஒதுக்கீடு வழங்குவது தமிழக அரசினுடைய உரிமை. அதோடு இதற்கு முன்னால் உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கலை, தள்ளுபடி செஞ்சுருக்குது. உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செஞ்சுருக்கு, தடை கொடுக்கலை. ஆனால் இப்போ கொடுத்து தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு காரண காரியங்கள், முழு ஆதாரங்கள் ஏராளமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களிருந்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவர்கள் பிரிவிலிருந்து அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு, இது மாதிரி முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. மத்திய அரசில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் அதெல்லாம் கடந்து இந்த தீர்ப்பு தான் பெரிய அதிர்ச்சியாகவும் நம்ம பார்க்குறோம். ஆகவே இதை மேல்முறையீடு செய்யணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். உதாரணத்துக்கு இன்றைக்கி கல்வி வேலைவாய்ப்பில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு கடந்த 2 ஆட்சிகளையும் சட்டமாக்கினாங்க, சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போது முதலமைச்சர் அவர்கள் இதை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாருங்கிறத நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இப்போ இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்த பிறகு மாணவ மாணவிகள் நிறைய சேர்ந்துட்டாங்க. மாணவர் சேர்க்கையில் சட்டக்கல்லூரியிலையும் மற்றவங்களையும் சேர்ந்துருக்காங்க. வேலைவாய்ப்புலேயும் 10.5 நிறைய பேர் வேலைக்கு உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நீதிமன்ற அதிர்ச்சியினால் மிகப்பெரிய உளைச்சலில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த நீட் தேர்வு, அதனால் மாணவ மாணவிகள் தற்கொலை செஞ்சதை நம்ம பார்த்தோம். இப்போ எவ்வளோ பேர், நிறைய பேர் மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க, வேலைவாய்ப்புக்கு போயிருக்கிறாங்க, அதெல்லாம் தட்டி பறித்தா அவங்க மன உளைச்சல் வேதனை சொல்ல முடியாது. ஆகவே அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் இதை முன்னுதாரணமாக, குறிப்பாக இந்த தீர்ப்பு மாநில அரசினுடைய உரிமை பறிக்கிறதோட இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமைஞ்சிடும். இடஒதுக்கீடு, இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு, ஏற்கனவே இருக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இனி வரக்கூடிய காலங்களில் சமூக நீதிக்கு எதிராக அமைஞ்சிடும் அப்படிங்கிறத முதலமைச்சரும் உணர்றாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் இதை செய்வார்கள், தமிழக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வேண்டுகோளும் வைக்கிறோம் நாங்கள். இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன் முதல்ல குரல் கொடுத்தது மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும், மாற்று கருத்தே இல்லை. ஜாதி வாரி கணக்கெடுப்பில் மத்திய அரசு பண்ணணும்னு சொல்லி எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் போய் மத்திய அரசுக்கு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஐயா கோரிக்கை போராட்டங்கள் நாங்கள்லாம் பண்ண, அதில் மாற்று கருத்தே இல்லை. எடுக்கணுங்கிறதா, வேகமாக எடுக்கணும். ஆனால் இப்போ மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு மாநில அரசு, இதுவரை தமிழ்நாடு அரசு இந்தியாவில் எந்த மாநிலங்கள்லையும் இடஒதுக்கீடு வழங்கினதில் கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடை வழங்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை வச்சு தான் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்குது. இதுவும் சட்டநாதன் ஆணையம், அம்பாசங்கர் ஆணையம், அதுக்கு பிறகு வந்த ஆணையங்கள் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்குது. இதை திசை திருப்புறத்துக்கு வேறு மாதிரி கொச்சைப்படுத்துறதுக்காக பண்ண சொல்லப்படுகிற செய்தி. இதை நீண்ட காலமாக இருக்க கோரிக்கை, இதை நியாயமானது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் தெளிவாக சொல்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி ரிசல்ட் வருது. பார்த்தீங்கன்னா
கடைசியில் இருக்கிறது எந்த மாவட்டம் யாருன்னு பார்க்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் அதிகமாக யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ ஒரு குடிசை வீடுன்னு அவங்க பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், இதெல்லாம் காரணிகள். இந்த அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது. முதலமைச்சரை மருத்துவரையாக கடிதத்தை படித்தார். நாங்கள்லாம் விலைக்கு சொன்னோம், ஏற்றுக்கிட்டு நாங்கள் கட்டாயம் சரியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சி, பேரிடி, அங்கங்கே சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, அப்படி நடக்கக்கூடாது. அதாவது பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்கக்கூடாதுங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்குது. அதே நேரத்தில் பாதிப்புங்கிற நேரத்தில் தற்கொலை அளவுக்கு போகிறாங்க, நீட்டில் கிடைக்காது தற்கொலை அளவுக்கு போகிறாங்க. இவ எவ்வளோ பேர் ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய உரிமை பிரச்சனை பறிக்கப்பட்டிருக்கிறதா